பெற்றோரை நேரில் சந்தித்து திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஆறுதல் கூறினார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் குடும்பத்தினரை சந்தித்து திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது ஆறுதல் கூறி வருகிறார். அதன் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ்நாத். கணேஷ்நாத், நீங்க தொடரலாம். அதாவது மதுரையில் நீட் தேர்வு அச்சத்தால் தற்கொலை செய்து கொண்ட ஜோதி ஸ்ரீ துர்காவின் பெற்றோரை ஆறுதல் கூறுவதற்காக அவருடைய சொந்த ஊரான விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டியில் உள்ள காந்தி மைதானத்தில் அவர்களுடைய இல்லம் உள்ளது. அதனால் அங்கு நேரடியாக வந்து திமுக இளைஞரணி செயலாளர் நேரடியாக வந்து அவர்களது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தற்போது கூறி வருகிறார். அப்போது அவர்கள் குடும்பத்தினர் இது போன்ற சம்பவம் இனி தமிழகத்தில் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது என்கிற மாதிரியான இது தங்களுடைய துக்கத்தை திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினிடம் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது செய்தியாளர்களை சந்திக்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நீட் தேர்வு அச்சத்தால் தற்கொலை செய்து கொண்ட மாணவி ஜோதி துர்காவின் பெற்றோர்களை நேரில் சந்தித்து உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். உங்களது தகவல்களுக்கு நன்றி கணேஷ்ணா. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் பேஸ்புக், ட்விட்டர் மற்றும் யூடியூப் உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.